ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். க்வெஸ்சன் நம்பர் 169ல இருக்கும். பார்த்தீங்கன்னா இன் கண்டக்டர், ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது தெர் வில் பி எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இன் கண்டக்டர் இஃப் த நம்பர் ஆஃப் கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் ரைட், அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேள்வியில தெளிவாக கொடுத்தாச்சு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெளிவாக கொடுத்தாச்சு, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அப்புறம் வந்து மீன் ஃப்ரீ டைம், அதாவது ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு வந்து 25 FS அதாவது ஃபெம்டோ செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இட்ஸ் அப்ராக்சிமேட் ரெசிஸ்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது வந்து இட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி. அப்போ ரெசிஸ்டிவிட்டியுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், m divided by n e square tau இல்லையா? சோ இதுல வந்து m அப்படின்றது உங்களுக்கு தெரியும், மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து 9.1 × 10⁻³ அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா n நமக்கு கேள்வியில கொடுத்திருக்காங்க 8.5 × 10⁸. அதுக்கு அடுத்து சார்ஜ் e அப்படின்றது சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் 1.6 × 10⁻¹. அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் டைம், ரிலாக்ஸேஷன் டைமும் 25 ஃபெம்டோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வேல்யூவும் நம்ம டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணா யூ வில் கெட் ஒன் வேல்யூ, அதாவது 1.6 × 10⁻¹ அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். ஹோம், ஏன்னா ரெசிஸ்டிவிட்டியிலே ஹோம் மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம வந்து எடுத்துட்டு வர போகிறோம். ஸோ இது நீங்களே சால்வ் பண்ணுங்க, டைரக்டாக ஃபார்முலா தான் இது. ஸோ இது நமக்கு தெரியணுன்றதுக்காக ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ரெசிஸ்டிவிட்டிக்கும் கண்டக்டிவிட்டிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன், அந்த இடத்துல பார்த்த ஃபார்முலா தான் இது எல்லாமே. ஸோ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் இருக்கு, ரிலாக்ஸேஷன் டைம் இருக்கு. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, யூ வில் கெட் த வேல்யூ அஸ் 1.6 × 10⁻¹ ஹோம் மீட்டர். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பவர் டேர்ம்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ கேன் ரைட் யா அஃப்கோர்ஸ் 10⁻¹ அப்படின்னு கூட நீங்கள் சிம்பிளாக ஆன்சரை முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு இந்த ப்ராப்ளம். இது பெரிய எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, பட் இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னையோட நம்ம வந்து தேர்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு நாளைக்கு மூவிங் சார்ஜஸ் அதாவது மேக்னட்டிசம் பேஸ் கான்செப்ட்ஸை நம்ம நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளையிலிருந்து நம்ம ஃபோர்த் சாப்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.